வயதான சகோதர சகோதரிகள் யாராச்சும் படுத்த படுக்கையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நாங்கள் ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கோம். அதாவது ஏர் பெட்டு இது பேர். இது எதுக்காகனா அவங்களால எந்திரிக்கவும் முடியாது, படுத்த படுக்கையில் இருப்பாங்க. அது மாதிரி நேரங்களில் முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னா காற்று கூற முடியாமல் அவங்களுக்கு வந்து அந்த முதுகுலாம் புண்ணாயிடும். ஒரு சில நேரங்களில் மோஷன் போயிட்டா கூட அது மூலிமா ஒரு சில கிருமிகள் வரும். ஸோ அவங்களுக்காக இந்த பெட்டே வந்து ஃப்ரீயாக நாங்கள் வச்சுருக்கோம். இதனுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு மோட்டர் இருக்குது, இந்த மோட்டர் இருக்கு, இந்த மோட்டரில் இதில் ஃபிட் பண்ணி காற்று ஃபுல்லாக இதில் ஏற்றிட்டு இந்த பெட்டை அவங்களுக்கு போட்டு அதில் வந்து அவங்க அல்லாவுதல தூங்குறாங்கன்னு சொன்னாக்கா, அது மூலியமாக இது மூலியமாக வந்து காற்று சர்க்குலேஷன் ஆகும். ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது அவங்க முதுகில் வந்து புண்ணாகாது, புண்ணாகாது. அப்புறம் அல்லாவுதல அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் மோஷன் ஆகிட்டாலோ ஏதாச்சும் அழுகுப்பட்டாலும் இதை வந்து தொடச்சாக்கா போயிடும். அது மாதிரியான பேக் இது. அதனால் இந்த மாதிரி உங்கள் வீட்டு யார் வீட்டிலையாச்சும் வயசான எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய யாராச்சும் நபர்கள் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் தர்மசிங்க குழுமத்தை தொடர்பு கொண்டு இன்ஷால்லாம் இந்த பெட்டு சொன்னீங்கன்னாக்கா நாங்களே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இன்ஷால்லா அவங்களுடைய தேவைகள் முடிந்த பிறகு அல்லாவுடைய கிருபைக்கும் அவங்க நல்லாவன பிறகு இன்ஷால்லா நீங்கள் அதை திருப்பி கொடுத்தா போதும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ இன்ஷால்லா. இது அனைத்து சமுதாய மக்களுக்காக இன்ஷால்லா. இது வாங்க முடியல, இதனுடைய ரேட் அதிகமாக இருக்குது, என் குடும்பத்தாருக்கு தேவை அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் தயங்காமல் இன்ஷால்லா தர்மசிங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணலாம். உங்கள் வீட்டு தேடி கொண்டு வந்து இன்ஷால்லாஹ் இதை ஒப்படைக்கலாம்.